ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த நூடுல்ஸை நம்ம கடையில் கொடுத்து வாங்காமல் வீட்லேயே நல்ல ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செய்யலாம். டேஸ்ட்டு கடையில் கிடைக்கிற அதே சுவையில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த நூடுல்ஸை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விடும்போது நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி 1 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த நூடுல்ஸை நான் இன்றைக்கி நூடுல்ஸை உடைக்காமல் அப்படியே முழுசாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம நூடுல்ஸ் அப்படியே உடைக்காமல் கொடுத்தாக்கா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் முழுசாக அப்படியே போடுறேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைனாக்கா இதை நம்ம உடச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 75% இது குக் ஆகணும். அந்த அளவுக்கு வரும்போது இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது மூல எடுத்து அழுத்தும்போது ரெண்டாக உடையணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு உடனேவே பச்சை தண்ணியை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பச்சை தண்ணி முழுமையாக ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு அகலமான தட்டில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுக்கு கீழே நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா பரப்பி விட்டு இது மேலே நல்லா முழுமையாக ஆற விட்டுருங்க. இப்போ அது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டம்பள் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பாத்திரத்துக்கு அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை நான் நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 குடமிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 1 கப் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, அது மாதிரி இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுங்க. இது கூடவே 1 கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால வெஜிடபிள் வந்து நம்மளுக்கு நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து முழுமையாக வந்து குக் ஆகக்கூடாது. 75% வந்து இது குக் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமே வச்சு நம்ம வதக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஹோட்டல் சுவையில் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து நூடுல்ஸ் சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸை கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா முழுமையாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால மிளகாத்தூள் நான் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் குழந்தைக்கு தரதுனால உங்களுக்கு வந்து காரம் வேணும்னாக்கா 1 ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸில் 1 கவர் பாக்கெட் வரும், அந்த நூடுல்ஸ் மசாலாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலானுடைய பச்சைத்தன்மை போனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதுபோல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள், நூடுல்ஸை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம்
அந்த நூடுல்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரையும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இது சூடாகணும் அந்த நூடுல்ஸு. அது வரையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது இந்த நூடுல்ஸை. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு, ஸ்கூலுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தனா குட்டீஸுனுடைய கப்பெல்லாம் காலி ஆகிட்டு வரும். என் பையனும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸ்கூலுக்கு அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவான். இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தனாக்கா கப்பும் காலியாகிட்டு வரும். நல்ல ஹெல்த்தியான ஒன்று கொடுத்ததாகவும் இருக்கும். நம்ம அடிக்கடி இதுமாதிரி உணவுகளை வந்து ஹோட்டலில் எதுவும் வாங்கி தராமல் நம்மளே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹக்கா நூடுல்ஸ் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான நூடுல்ஸை கடையில் கொடுத்து வாங்காமல் நம்மளே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள், பார்க்கவே இப்போயே சாப்பிட்ணும் போல் தோணும் இந்த நூடுல்ஸை. நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அச்சு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பற்றியான கமெண்ட்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அவ்வளோதாங்க, தேங்க்யூ.